أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. يلام الله الله من نلديارلة أرمي سهودرلة إن ناتيل مسلمين பல்வேறு வகையிலே சுதந்திர இந்தியாவில் 2014 ஆண்டிலிருந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று, இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு என்று வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த வக்ஃபு சொத்துக்களை எடுத்துக்கொண்டால் நாடு முழுவதும் 7.80 லட்சத்திற்கு மேற்பட்ட அசையா சொத்து, 9.40 லட்சம் ஏக்கர் நிலம், இதனுடைய மதிப்பு மட்டும் 1.2 லட்சம் கோடி. இது இந்தியாவில் இராணுவம் என்று இருக்கின்றது, அதற்குரிய சொத்துக்கள் இருக்கின்றன, ஆயுதப்படைகள். அதற்கடுத்து ரயில்வே. இந்த ரெண்டை தாண்டி மூன்றாவதாக அதிகமான அளவில் வக்ஃபு சொத்துக்கள். இது ஆர்எஸ்எஸ்னுடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய செயல்திட்டம், அவர்களுடைய நிரல், அஜெண்டா ஒவ்வொன்றாக நிறைவேறி வருகின்றது. தலாக் சட்டத்தில் கை வைத்தார்கள். காஷ்மீரினுடைய சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்தார்கள். பாபரி மசிதை இடித்து அந்த இடத்தில் கோயிலை கட்டினார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைவேற்றினார்கள். இப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அஜெண்டா, அவருடைய செயல் திட்டம் நிறைவேறி கொண்டே இருக்கின்றது. இதில் ரெண்டு மிஞ்சி இருக்கின்றது. ஒன்று பொது சிவில் சட்டம், அடுத்தது முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துக்கள். இந்த வக்ஃபு சொத்துக்கள், இது மார்க்க அடிப்படையில் எப்படி உருவானது என்று பார்த்தால், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய நிலம் ஹைபரில் கிடைக்கின்றது. அந்த சொத்தை பற்றி அவங்களே குறிப்பிடுகின்ற பொழுது, எனக்கு கிடைத்த அந்த நிலத்தில் மிக 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 எனக்கு கிடைத்த பொருளாதாரத்தில் எனக்கு ரொம்பவும் பிரியத்திற்குரிய விலை மதிப்பான ஒன்று உண்டென்றால் அது இந்த சொத்து தான். எனவே அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இதில் எனக்கு என்ன கட்டளையிடுகின்றீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீ அதனுடைய அசலை அப்படியே உன்னிடத்தில் வைத்து கொண்டு தசத்தக்த விஹா, அதை நீ தர்மம் செய், அதிலிருந்து தர்மத்தை நீ கொடுத்து விடு என்று சொல்கின்றார்கள். அப்போது உமர் ரலி அல்லாஹு அவர்கள் அதனுடைய அசலை தன்னுடைய கைவசத்தில் வைத்து கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய அத்தனையுமே வக்ஃபு, அல்லாஹ்வுடைய பாதையில் அது சமர்ப்பணம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அதை இறைவனுக்காக வேண்டி ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுகின்றார்கள். இதனுடைய அடிப்படையில் என்ன சட்டம் அமைகின்றது என்று சொன்னால், அந்த புகாரினுடைய ஹதீஸிலேயே வருகின்றது, லா யுபாவ், இந்த சொத்து விற்கப்படாது, ஒலா யூஹபு, யாருக்கும் தானமாகவும் வழங்கப்படாது, ஒலா யூரசு, யாரும் இதற்கு வாரிசாகவும் வர முடியாது, அது ஏழைகளுக்கு, விருந்தாளிகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு, யார் யாரெல்லாம் சமுதாயத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்று அதை பொதுவாக ஆக்கி வைத்து விடுகின்றார்கள். இந்த அடிப்படையில்தான் வக்ஃபு என்பது உருவாகி இருக்கின்றது.
இப்போது இந்தியாவில் இந்த வக்ஃபு எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், டிக்ளரேஷன், ஒருவர் நான் இதை அல்லாஹ்வுக்கு வேண்டி கொடுத்துட்டேன் வாய்மொழியாக சொல்லி விடுகின்றார், அது அப்படியே வக்ஃபாக ஆகிவிடும். அடுத்து வக்ஃப் பை யூசர்ஸ், ஒரு கிணறு இருக்கின்றது, அந்த கிணறை அவர் மக்கள் தண்ணி எடுக்கிறதுக்கு விடுறார், அப்படியே தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, மக்கள் புழங்கி கொண்டு இருக்கின்றார்கள், அவர் அந்த உரிமை கொண்டாடவில்லை. இது மக்கள் புழக்கத்தினால் வக்ஃபாக ஆகிவிடுகின்றது. மூன்றாவதாக வக்ஃபு அலல் அவுலாத், தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக வேண்டி ஒருவர் தன்னுடைய சொத்தை அர்ப்பணிக்கிறது, கொடுத்து விடுகின்றது, அல்லாவுக்காக வேண்டி அதை ஒப்படைத்து விடுவது. இப்போது அரசாங்கம் இதில் எல்லா விஷயத்தையும் அணுகுவதற்கு இல்லை, கடைசியில் உள்ள அந்த ஒரு விஷயத்தை மட்டும், வக்ஃபு அலல் அவுலாத், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி குடும்பத்திற்காக வேண்டி வக்ஃப் செய்கிறாரே, இந்த வக்ஃபில் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் உள்ளே நுழைகிறது. இப்போது அது கொண்டு வர இருக்கக்கூடிய 2024 கொண்டு வரக்கூடிய அந்த திருத்த சட்டம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், இது கூடாது. ஏன் தெரியுமா? இது பிள்ளைகளுக்கு போய் சேரக்கூடிய அந்த சொத்தை இது தடுத்து விடுகின்றது என்ற ஒரு வாதத்தை வைக்கின்றது. இதன் மூலமாக அது என்ன சொல்ல வருகின்றது என்று சொன்னால், முஸ்லிம்கள் இந்த வக்ஃப் சொத்தின் மூலமாக தங்களுடைய சந்ததிக்கு போய் சேரக்கூடிய சொத்தை தடுத்து நிறுத்தி விடுகின்றார்கள் என்று சொல்ல வருகின்றது. அப்படி இஸ்லாம் எந்த ஒரு கட்டத்திலையும் சொல்லவில்லை, வக்ஃபு என்று வருகின்ற பொழுது தங்களுடைய வாரிசார்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த சொத்தை எடுத்து கொடுப்பது கிடையாது. அப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்றில் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் தனியாக ஒரு சட்டத்தை சொல்லியிருக்கின்றது. ஆனால் இவர்கள் என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று சொன்னால், இது அவங்களுடைய சந்ததிகளுக்கு போய் சேர வேண்டிய சொத்தை இது தடுத்து விடுகின்றது என்று ஒரு புதிய வாதத்தை வைக்கின்றார்கள். அது அறவே கிடையாது. இவர்கள் முஸ்லிம்கள் மீது என்ன ஒரு கரிசனமான ஒரு பார்வையை செலுத்துகின்றார்கள், இவர்கள் அதற்கு தகுதியானவர்களா? ஆடு நனைகின்றது என்று ஓனாய் அழுத கதைதான். சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிவிட்டது முத்தலாக்கு செல்லாது என்று. செல்லாத ஒரு தலாக்கிற்கு இவர்கள் சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள், அவனுக்கு சிறை தண்டனை என்று. யாரு முத்தலாக்கு விடுறானோ அது செல்லாது என்று ஆகிவிடுகின்றது. அப்படி செல்லாத ஒரு தலாக்குக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் விஷயத்தில் இவர்கள் நலன் நாடுகிறோம் என்ற அடிப்படையில் உள்ளே நுழைகின்றார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சொத்துக்களை அவர்கள் அபகரித்துக் கொள்வதற்குண்டான அத்தனை வேலையையும் பார்க்கின்றார்கள். அதுதான் அதனுடைய உள்நோக்கம். இப்போது நாமோ இதில் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் எந்த ஒரு குடும்பத்திலையும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய குழந்தைகளுக்கு விட்டு வைக்காமல் வெளியே கொடுப்பதை, அள்ளி கொடுத்து விடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசலையே திறக்கவில்லை, அதை அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அதுதான் யதார்த்தம். ஆனால் இவர்கள் இந்த நாட்டில் என்ன நிலைமை என்று சொன்னால், குஜராத்தில் பாவேஷ் பண்டாரி என்பவர், இவர் 200 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர், இவர் இந்த கட்டட பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரிய பணக்காரர். அவர், அவருடைய மனைவி துறவரம் என்று சொல்கின்றார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் துறவுக்கு அறம் என்று சொல்லவே முடியாது, துறவு நிலை இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. மன் ரதிபான் சுன்னத்தி ஃபலைசமின்னி, யார் என்னுடைய வழிமுறையை பின்பற்றவில்லையோ வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் முஸ்லிம்கள் துறவு அறம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. துறவு தான், துறவு நிலை என்பது இஸ்லாத்தில் கிடையாது, அது ஒரு அறம் சார்ந்த ஒரு செயலும் கிடையாது. இப்போ இவங்க
இந்த குஜராத்தில் உள்ள இந்த தம்பதியத்துக்கு வருவோம். கணவனும் மனைவியும் 200 கோடி ரூபாய் சொத்தை அப்படியே விட்டுட்டு தானமாக ஆக்கிவிட்டு அப்படியே இவர்கள் துறவு நிலை மேற்கொள்கின்றார்கள். இதற்கு முன்மாதிரியாக இருந்தது யார் என்றால் அவர்களுடைய 2 குழந்தைகள். ஒரு பிள்ளை முதல்ல போகுது, அதுக்கடுத்து ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைகளை பின்பற்றி இவர்கள் போயிட்டாங்க. அடுத்தது 2017 இந்த சம்பவத்தை எழுதும்போது இதையும் கீழே குறிப்பிடுகின்றான். அதில் சுமித்ரத்தோர் என்ற ஒரு செல்வந்தர், அதேபோல் அனாமிகா தம்பதியர்கள், நல்ல 100 கோடி ரூபாய் சொத்துக்கு உள்ள ஒரு தம்பதியர், இளம் தம்பதியர். 3 வயசில் ஒரு குழந்தை இருக்கின்றது. கணவனுக்கு 35 வயசு, மனைவிக்கு 34 வயசு. 3 வயசில் ஒரு பிள்ளை இருக்கின்றது. அந்த பிள்ளையை அப்படியே வாட்டி பாட்டனாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு துறவு நிலைக்கு போய்விடுகின்றார்கள். அது பத்திரிகையில் பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. ஏற்கனவே இந்த கட்டட வேலையை பார்த்தாரே, அதில் செல்வந்தராக இருக்கின்றாரே, அவர் ஏப்ரல், இந்த ஏப்ரலில் துறவு நிலையை மேற்கொண்டு இருக்கின்றார். இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்கின்றார், இவர்கள் சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதைத்தான் அவர்கள் சரிப்படுத்த வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்பதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, ஒருவர் அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய அடிமையை இறந்த பின்னால் தர்மம் செய்து விடுகின்றேன், அதாவது என்னுடைய வாரிசுகளுக்கு சொந்தம் இல்லை, அது மக்களுக்கு வக்ஃபு என்பது போன்று அறிவித்து விடுகின்றார். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது. வாப்பா ஹல்லக்க மாலும் கயிறு, இந்த அடிமையை நீ உனக்கு பின்னால், நீ இறந்ததுக்கு பின்னால் விடுதலைன்னு சொல்லி நீ சொல்லியிருக்க, உனக்கு இந்த சொத்தை தவிர வேறு ஏதாவது சொத்து இருக்குதா என்று கேட்கின்ற பொழுது இல்லை என்று அவர் சொல்கின்றார். அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மை யஷ்தரீஹி மின்னி, அவருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சித்தலைவர் என்ற அடிப்படையில் அவருடைய உடலை விட அவருடைய உயிரை விட மிகவும் நெருக்கமானவர்கள் என்ற அடிப்படையில் அவருடைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டுவதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மை யஷ்தரீஹி மின்னி, இந்த அடிமையை நான் விற்கிறேன், யார்ப்பா வாங்குறாங்க என்று கேட்கின்றார்கள். நுஐம் என்ற அங்கு உள்ள ஒரு நபி தோழர் உடனே 800 தீனாருக்கு அல்லது திருஹத்திற்கு வாங்கி விடுகின்றார். அந்த காசை அப்படியே விற்று வச்சிக்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஏன் இப்படி செய்கிறாங்க, உனக்கு பின்னால் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அதை விற்றுட்டு அதை நீ தர்மமாக வழங்கிட்டு நீ என்ன செய்வ என்று சொல்லிவிட்டு ஒரு அடிப்படை விதியை சொல்கின்றார்கள், இப்தபி நஃப்ஸிக்க, நீ ஒன்றிலிருந்து தர்மத்தை துவங்கு, உனக்கு செய்ய வேண்டிய கடமை இருந்தால், உனக்கு உன்னை கவனிப்பதற்குண்டான வேலை இருந்தால், பத்த சத்தக்க அலைகா, அதற்குரிய அந்த காரியத்தை செய். அதற்கடுத்து ஃபைன் ஃபவுல ஏதாவது மிச்சமானால் நீ அகலிக்க, உன்னுடைய குடும்பத்திற்கு கொடு. சரி, உன்னுடைய குடும்பத்தில் ஏதாவது மிச்சப்பட்டது என்று சொன்னால் பொழிதி கராம்பத்திக்க, உன்னுடைய உறவினருக்கு அது சொந்தம், அதுவும் போய் மிஞ்சியது என்று சொன்னால் இந்த பக்கம் இந்த பக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை காட்டி முன்னால் கொடு, வலது பக்கம் கொடு, இடது பக்கம் கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமிலேயும் இடம்பெறுகின்றது. அப்போ கொடுக்கிறதாக இருந்தால் நீ ஒன்றிலிருந்து ஆரம்பி, உனக்கு கடனை வச்சுக்கிட்டு நீ ஊருக்கு தர்மம் செய்யாத. ஹைரு சதக்கத்தி மாக்கான அல்லஹரிகுனா, தர்மத்தில் சிறந்தது என்றால் நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம் இல்லை, தனக்கு போவதுதான் மிஞ்சியது என்று. அப்படி மிஞ்சியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க சொல்கின்றார்கள். எந்த அளவிற்கு வருகின்றது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், கஃபா பில் மரி இஸ்மன், ஒருவனுக்கு ஒரு காரியம் பாவமாக ஆகிவிடுகின்றது, ஐ யஹ்பிஸ அம்மை எம்லிக்கு கூத்தவும், யாருக்கு ஒருவன் உணவு கொடுக்கிறதுக்கு உடை கொடுக்கிறதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறானோ, யாருக்கெல்லாம் தன்னுடைய தாய் தந்தர்கள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவிகள், இவர்களுக்கெல்லாம் அவன் உணவு கொடுப்பதற்குண்டான பொறுப்பாளி, அதை கொடுக்காமல் விட்டுவிட்டால், தடுத்து நிறுத்திவிட்டால் அவன் பாவி
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி உலகத்தில் எந்த மார்க்கமாவது சொல்லுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுதான் இஸ்லாம், அதுதான் இறை தூதர் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாது பின் அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு வந்திருக்கின்ற பொழுது உடல்நிலை சரியில்லாமல் படுத்தாராங்க. அவங்கள போய் விசாரிக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கின்றது, என்னுடைய சொத்தில் மூன்றில் இரண்டு மடங்கு நான் தர்மம் செய்து விடவா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் என்கின்றார்கள். இப்போ சத்துரு பாதியை கொடுத்துருவா அப்படிங்கிறாங்க. அந்த உணர்ச்சி வசப்படுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் கொடுக்கவே மாட்டாங்க. ஃபஷத்துரு பாதி அந்த விலையும் கிடையாது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, அஸ்ஸுலுஸ் மூன்றில் ஒரு பகுதியை நான் தர்மம் செய்யவா கொடுக்கவா என்று கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அங்கேயும் அவங்க ஆமதிக்கலை, ஃபஸ்ஸுலுஸு கசீரும் மூன்றில் ஒன்று கூட அதிகம் என்று சொல்லிவிட்டு, இன்னக்க அன் ததரக்க வரசத்தக்க உன்னுடைய பிள்ளைகளை ஆழத்தன் எத்தகஃபூனு நாஸ் மக்களிடத்தில் போய் கையேந்தக்கூடிய நிலையில் வறுமையில் நீ விடுறதை விட அவர்களை செல்வந்தர்களாக நீ விட்டு செல். உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமாவது இப்படி சொல்லுமா? இன்றைக்கு பிள்ளையை விட்டுட்டு அப்படியே போகிறான், மூணு வயசு பிள்ளையை விட்டுட்டு அப்படியே போகிறான், 100 கோடி சொத்து அப்படியே தானமாக கொடுத்துட்டு போகிறான், அப்படி நீ விட்டு போகாதே என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ரொம்பவும் முக்கியமானது. அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்னக்க லன் துன்ஃபிக நஃபகத்தன் தபுத்தகி பிஹி வஜஹல்லா, நீ அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி எந்த செலவை செய்தாலும் இல்லா உயிர்த்த அலைகா, அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் உனக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது. இதுக்கடுத்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னுடைய மனைவிக்கு சேலை வாங்கி கொடுக்குற, ஆண்கள் போய் சட்டை பேண்டை போய் எளிதாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, ஆனால் ஒரு பெண்ணுக்கு அதுவும் ஆணு கூட போயிட்டானாக்கும் போத்திசோ அல்லது வேறு என்னென்ன சரவணாவோ போயிட்டமாக்கும், அது ரமலான் நேரத்தில் போயிட்டால் லைலத்துல் கத்ரும் அங்கேயே முடிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே ஒரு சேலை கிடச்சிரும், அந்த சேலைக்கு தக்க ஒரு ப்ளவுஸு மேட்ச்சு கிடைக்காது, அவ்வளோதான். மேட்ச் இல்லாமல் அங்கேருந்து வந்துட முடியுமா? பேச்சு தான் வாங்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தாலும் சரிதான், நீ உன்னுடைய மனைவிக்கு செலவு செய்கிறது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறது ஒரே ஒரு நிபந்தனை தான் வைக்கிறாங்க. இதற்கு எனக்கு அல்லாவிடத்தில் கூலி எழுதப்படுகிறது. என்ன மார்க்கம்? மந்திரத்தினால் மாங்காய் காய்க்காது அப்படிம்பாங்க. இங்கே நீயத்து என்ற அந்த மந்திரத்தை நாம் மேற்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் மாங்காய் காய்த்து விடும். எப்படிப்பட்ட மார்க்கம்? இதற்கு அடுத்து சொல்கிறாங்க, ஹத்தா தஜால ஃபிஃபி இம்ராத்திக்க, உன்னுடைய மனைவியினுடைய வாயில் ஒரு கவள உணவை நீ ஊட்டுகின்ற வரை. இது ஊட்டணும். இது நம்ம நடு வீட்டில் வச்சு வாப்பா அம்மா மாமா மாமியார்லாம் இருக்கும்போது ஊட்டினோம் என்றால் அந்த அளவுக்கெல்லாம் சமுதாயம் பக்குவப்படவில்லை. இது கணவன் மனைவிக்குள்ள அந்த ஊடலை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதற்கும் உங்களுக்கு கூலி வழங்கப்படுகின்றது என்று சொல்கின்றார்களே. குடும்பத்திற்கு செலவு செய்கிறது நன்மைன்னு சொன்ன மார்க்கங்க இது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் வாரிசுகளுக்கு உள்ளதை தூக்கி ஊருக்கு கொடு என்று சொல்லுமா? இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைக்கின்றார்கள். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கம். சொல்கிறாங்க, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபி சபீலில்லா, அறப்பூரில் 1 ரூபாயை நீ செலவு செய்கிற, ஓ தீனாருன் அன்ஃபக்தஹு அலா ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு 1 ரூபாயை நீ செலவு செய்கிற, ஓ தீனாருன் தசத்தக்தபிஹி அலா மிஸ்கின், ஒரு ஏழைக்கு 1 ரூபாயை நீ தர்மம் செய்கிற, ஓ தீனாருன் அன்ஃபக்தஹு அலா அகிலிக்க, உன்னுடைய குடும்பத்தாருக்கு 1 ரூபாயை நீ செலவு செய்கிற, அல்லதி ஆலமுஹா அஜிரன், இதிலெல்லாம் எது ரொம்பவும் மிக பிரம்மாண்டமான ஒரு கூலியை பெற்று தருகின்றது என்றால், அல்லது அன்ஃபக்தகுவாலாகலிக், உன்னுடைய குடும்பத்திற்கு உன்னுடைய பிள்ளைக்கு செலவு செய்தில்லை, அந்த 1 ரூபாய் தான் இறைவனிடத்தில் மிகவும் சிறந்தது என்று தூக்கி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட மார்க்கம்? பிள்ளைகளுக்கு செலவு செய்கிறத எந்த அளவிற்கு கொண்டு வந்து மார்க்கம் நிறுத்துகின்றது? அப்போ அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்கிறாங்க, குடும்பத்திற்கு கொடுக்க சொல்கிறாங்க,
இந்த சொத்தை தூக்கி ஊரா ஒருத்தனுக்கு நீ தாரைவார் என்று இந்த மார்க்கம் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு போலியான ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டமைக்கின்றார்கள். எல்லா விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தபுக் போர் இருக்கின்றது, ரொம்ப நீண்ட தூரமான ஒரு போர். அந்த போருக்கு காபு பின் மாலிக் அவர்கள் போகலை என்று சொன்னால் போகாதவர்கள் நயவஞ்சர்கள். இவங்க இந்த போயிடுவோமே இந்த போயிடுவோமே இந்த போயிடுவோமே என்று கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாங்க. கடைசியில் போகவே முடியலை. ஊர் நீக்கம் செய்யப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வந்த உடனே 50 நாட்கள் அவரால் தாங்க முடியலை. ரசூலுல்லாஹ் வந்து பார்ப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறது இல்லை, ஒரு உதடு அசைகிறதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ இப்படி அப்படியே அனல் புழுவாக கடலில் உள்ள மீன் திடலில் வந்து துடித்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி துடித்தாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 நாளுக்கு பிறகு அந்த ஊர் நீக்கம் ரத்து செய்யப்படுகின்றது. மகிழ்ச்சி தாங்க முடியலை. அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னமின் தௌபத்தி அன்ஹலிய, என்னுடைய இந்த தௌபாவில் உள்ள ஒரு இறைவனுக்கு எனக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த பாவம் மன்னிப்பதற்காக வேண்டி என்னுடைய சொத்தை நான் அப்படியே எழுதி வைக்கிறேன் என்று சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொடுக்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது, அம்சிக் அலைக்க பால மாலிக், ஒட்டு மொத்தமாக தூக்கி கொடுத்துடாத, உன்னுடைய குடும்பத்திற்கு என்று வைத்துக்கொள், இல்லை எனக்கு இருக்குது சரி ஓகே என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. அடுத்து நம்ம பார்க்குறோம் அபுதல்ஹா ரலியல்லாஹு அவர்கள். அவங்க மதினாவில் செல்வந்தர். பேரித்தம்பல தோட்டங்கள்லாம் இருக்கின்றன. அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வரக்கூடிய மஸ்ஜித் நபவியிலிருந்து அதற்கு ஏத்தாப்புல உள்ள ஒரு தோட்டம் வருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கட்டத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு வசனம் அருளப்படுகின்றது, லந்தனாலுல் பிர்ரஹத்தா துன்ஃபிக்கும் மிமா துஹிப்பும், நீங்கள் விரும்பியதை செலவு செய்யாத வரை நன்மையை நீங்கள் அடைய முடியாது. அந்த குரானுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சொத்தை ஹைசு அராக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன காண்பிச்சிருக்கிறானோ என்ன வழிமுறையை காட்டிருக்கானோ கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ் பஹ், அப்பா என்ன மாதிரியான ஒரு சொத்து போகாது, தாளிக்க மாலும் ராபிகும், வளங்கொழிக்கக்கூடிய பூமிப்பா, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறாங்க, வளங்கொழிக்கக்கூடிய பூமிப்பா என்று சொல்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு இதை கொடுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே அவர்கள் சொந்தக்காரர்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்ததை பார்க்க முடிகின்றது. அந்த நிலத்தை பூரா அப்படியே பங்கு வச்சு கொடுக்கறத புகாரியில் நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதாக இருந்தால் அது அந்த குடும்பத்தாருக்கு சந்ததிகளுக்கு போய் சேரக்கூடிய அந்த சொத்தை அபகரித்து வெளியே தானமாக கொடுப்பதற்கு அனுமதிக்கவில்லை, அது குற்றம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். இப்படி பல செய்திகளை பார்க்கலாம். இன்னொரு செய்தி, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டு முறையில் வந்திருக்கின்ற பொழுது அஷாரத்தை ரொம்ப சாதாரணமாக கேட்குறாங்க, தெரியுமா என்னுடைய அடிமை பண்ண நான் தர்மம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அவ ஃபாயில்த்தி அப்படியாம்மா என்ன வேலை செய்த, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்னுடைய மாமன்மார்கள்கிட்ட நீ அதை கொடுத்துருக்கலாமே, அதற்கு நிறைய கூலி கிடைச்சிருக்குமே என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இதுதான் மார்க்கம். இப்படித்தான் மார்க்கம் எந்த ஒரு சொத்தையும் எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டியது, தன்னுடைய மனைவிக்கு போய் சேர வேண்டியது, இதை எடுத்து அடுத்த ஆளுகளுக்கு தானம் செய்வதை அனுமதிக்கவில்லை. இவர்கள் ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அப்படி முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்யும்படி மார்க்கம் சொல்லவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இதிலிருந்து நாமும் பெற வேண்டிய பாடம் நிறைய, அதாவது நம்ம சமுதாய மக்கள் செய்த ஒரு அநியாயம், இந்த வக்ஃப் சொத்துக்களை அன்றைக்கே முறையாக கல்வி வகைக்கு ஏழைகளுக்கு என்று இவர்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும். அப்படியே குவிச்சு வச்சுருந்தாங்கள்ல, இன்றைக்கி அரசாங்கம் உள்ளே வர்றான் பார்க்குறோமா இல்லையா,
அவள் இந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம சமுதாய மக்கள் அதை பயன்படுத்தலை. சச்சார் கமிட்டியெல்லாம் இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் பரிந்துரைக்கின்றார்கள், ஆனால் சமுதாயம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து விட்டது. இப்போ இவன் உள்ளே வந்து எல்லா சொத்தையும் அப்படியே அதானிக்கு அம்பானிக்கு அவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த நிலத்தில் உள்ளே புகுந்து உட்கார்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தாரை இன்னும் சொல்ல போனால் பஞ்சாபு ஹரியானாவில் ஏகப்பட்ட சொத்துக்கள் வக்ஃப் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன, ஒன்றுமே இல்லைங்கிறான். அங்கே இந்த சட்டம் கொண்டு வந்து விட்டால் முஸ்லீம்களுடைய அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வக்ஃப் சொத்து என்பதே இறை இல்லங்களுக்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவில் நிலைமை ரொம்பவும் மோசமாக சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து நாமும் செய்ய வேண்டிய நம்முடைய குடும்பத்தில் நம்ம மேலே சொன்ன விஷயங்களில் இருந்து உறவினர்களை ஆதரிக்கிறது அது ரொம்பவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்வோமாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆஃப்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.